யாரும் சூப்பராக நினைக்கிறேன், நானும் சூப்பராக இருக்கேன். உமாவை கழிச்சு அவங்க எல்லாம் பார்க்கவே ரொம்பவே சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நம்ம வீடியோ போட்டு நம்ம சேனலில். அதனால் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு ரொம்பவே கொஞ்சம் பர்சனலாக நிறைய வேலையாக போயிடுச்சு. அதாவது எப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஒர்க்கில் ஜாபில் நிறைய வேலை இருக்கும், பட் இந்த வாட்டி வந்து ஜாபில் அந்தளவுக்கு வேலை இல்லை. அதுக்கு பதிலாக என்ன ஆச்சுன்னா, பர்சனலாகவே கொஞ்சம் நிறைய வேலை வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி வேலை போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அவாய்ட் பண்ண முடியல. அதனால் அந்த டைம் பவுண்டுக்கு அந்தந்த டைமில் கரெக்டாக செய்யணுங்கிறதுனாலயே அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. ஸோ தெரியும் ரொம்ப சரி, மறுபடியும் நம்ம மறுபடியும் பேக் ஆன் ட்ராக் ஒன்றும் இல்லை. அந்த பர்சனலான வேலையெல்லாம் முடிஞ்சதுனால சரி, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகலாங்கிறதுக்காக பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் லியோ படம் ரிலீஸ் ஆகுது. லியோ படம் போடவே இல்லை. இன்டர்வெல் இது வரைக்கும் படம் நல்லா இருக்கு. மூவி எப்படி இருந்ததுடா டிஹி? It was so good, right? I'm gonna watch it again. படம் வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு. இட்ஸ் என்டர்டெய்னர். ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஆனா படம் பார்க்கும்போது நிறைய எவ்வளவு பேரோட அதுல எஃபர்ட் இருக்குங்கிறது பார்க்க முடிஞ்சு. Of course, நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. The effort was also people shouting. Of course. அலை இல்லாமியா நம்ம படத்துல? Yeah. படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உலக லெவலுக்கு கிட்டத்தட்ட ஹாலிவுட் மூவி மாதிரி எடுத்துருக்காங்க. இல்ல கிட்டத்தட்ட அவங்களுடைய டார்கெட் வந்து அதுதான். இந்த கான்செப்ட் தான் ஏவியன்ஜர்ஸ், இந்த மார்வல் எல்லாம் பண்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டார்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம்ன்றத ட்ரை பண்றது. இட்ஸ் இன்ட்ரஸ்டிங் இல்ல? இது மாதிரி யாராச்சும் ஒருத்தர் நியூ இனிஷியேட்டிவ் எல்லாம் இருக்கு. படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா படத்துல ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பா பாப்பீங்க. பட் எனக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா படம் உண்மையுமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு மூணு மணி நேரம் ஒரு எதுக்காக படத்துக்கு போறோம்? ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுங்கிறதுக்காக. ஒரு ஃபேமிலியா போறோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். சோ அதுக்கு கரெக்டான ஒரு வேலையை செஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஒரு ஃபுல் 3 ஹவர்ஸ்க்கான என்டர்டைன்மெண்ட், இல்லைன்னா ஒரு டூ ஹவர்ஸ் டு த்ரீ ஹவர்ஸ்க்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ படம் வாஸ் ரியலி. ஸோ படத்துடைய ஒரு கீ டேக்அவேன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கீ டேக்அவே எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இது கீ டேக்அவே இருக்கும், பட் எனக்கும் இது ரொம்பவே கீ டேக்அவே இருந்துச்சு. ஸோ என்ன ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து ரொம்ப பழைய விஷயத்த நோண்டக்கூடாது, பழைய விஷயத்த நினைச்சிட்டு கூடாது. உண்மையாமே நல்ல விஷயமா இருந்தால் அதை பார்த்து அப்பப்போ அசைப்படலாம். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்காத விஷயம் இல்லை, அது ரொம்ப அவ்வளோவா நல்ல விஷயம் இல்லைன்னா அதை விட்டுட்டு மறந்துட்டு மூவ் ஆன் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டது. ஸோ இட் வாஸ் கிரேட். அது ஒன்று. வீடியோ வந்து போடல அப்படின்னு சேனலில் வந்து மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு 10 வியூ போனால் கூட கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுட்டே இருப்பேன் நான். அது டெஃபினட்டாக ஃபார் ஷுவர். இந்தியா சீரீஸ் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன் நான். ஸோ அதனால் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி எல்லாரும் போடணும் நான். ஸோ அதை நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் நினைப்பேன். அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக அடுத்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா சீரீஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அடுத்த ஒரு அப்டேட் ஒன்று தரேன் நான். அண்டு அப்பப்போ நம்மளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் ஐ எம் பேக். நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கும் போகிறேன். சைனிங் ஆஃப் யோர் எஸ்கேப் ஃப்ரம் எஸ்கேப் ஃபேமிலி. பை.